முன்னோடி விவசாயின்னு சொல்லுவோம். முன்னோடி விவசாயினா அனுபவம் வாய்ந்த பல வருடமாக விவசாயம் பண்ணுறத முன்னோடி விவசாயின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு விவசாயி, பொதுவாக விவசாயம் அப்படின்னு சொன்னாலே கரும்பு, வாழை, தென்னை, நெல் இதுதான் விவசாயம் பண்ணுவாங்க. இவர் அந்த காலத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. என்னென்னு கேட்டால் கொடிக்காய், கொடுக்காப்புளின்னு சொல்லப்படுற கொடிக்காய் விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, எல்லாருமே கொடுக்காப்புளி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் தெரியும். அந்த அனுபவம் வாய்ந்த விவசாயி திரு பாண்டியன் அவர்கள் தான் நம்ம இப்போ வந்து அவரோட தோட்டத்திலே வந்து நம்ம பார்க்குறோம். இவர் தான் திரு பாண்டியன் அவர்கள். அண்ணாச்சி வணக்கம். இதை எத்தனை வருஷமாக இந்த கொடுக்காப்புளி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் முதல்ல வந்து எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு. எங்கள் தாத்தா வந்து எனலுக்கு உள்ள மரமாக இருந்துச்சு. ஊட ஊட பிடுங்கி பிடுங்கி விற்பனைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் இவ்வளவு பிரபலம் கிடையாது. கிலோ வந்து 60 வயசா 70 வயசாவுக்கு அவங்க விற்றாங்க. பிறகு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து சிவகாசி போய் 1 ரூபாய்க்கு விற்றேன் கிலோ. அப்போவே 1 ரூபாய்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கும் இல்லை. ஆங்கனக்குள்ளே கடை போட்டேன். எத்தனை ஏக்கர் விவசாயம் பார்த்துக்கிட்டீங்க கொடுக்காப்புளியில? இப்போ கொடுக்காப்புளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கரில் இருக்குது. 6 ஏக்கர் பண்ணுறீங்க? 6 ஏக்கரில். ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரங்கள் இருக்குது? மொத்தத்துக்கு 100 மரம் இருக்குது 6 ஏக்கரில். 6 ஏக்கரில் 100 மரம். இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை, 10 வருமா? அது கணக்கில் பார்த்தாக்க அது 16 வரும். 16 எல்லாம் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது. அவ்வளோ வச்சாக்க இப்போ இந்த மோதிருச்சுல, இது ரெண்டு மோதிருச்சு, இது இவ்வளோ பெரிய கேப்பில் இருக்கிறது இந்த மோதிருச்சு. இது 30 வருஷம்தான் ஆகுது. இது 15 வருஷம்தான் ஆகுது. அது 30 வருஷத்து மரம், இது 15 வருஷத்து மரம். ரெண்டுமே இவ்வளோ தூரம் வந்து மோதிருச்சு, இவ்வளோ தூரத்துலேயே மோதிருச்சு. அப்போ நீங்கள் ஏக்கர் கணக்கில் வச்சாக்கா இது சாவடி வந்து நமக்கு பலன் கிடைக்காம போயிடும். அப்போ கம்மியாக ரெண்டு மோதுச்சுன்னா அப்போ கார்ப்புத்தன்மை இல்லாமல் போயிடுது இல்லை. இந்த மோதனதுக்கப்புறம் இங்கிட்டு காய்க்கிறது மாதிரி இங்கிட்டு காய்க்காது. ஏதாவது ஒரு இதில் காய்ப்பு கம்மி ஆயிரும். ரெண்டுமே அந்த மோதினதுல பக்கம் ரெண்டு பக்கமுமே காய் இருக்காது. அந்த மரத்துல இருக்காது, இந்த மரத்துல இருக்காது. அந்த பக்கத்துல மோதிர பக்கத்துல மோதிர பக்கத்துல இருக்காது. அப்ப இடவழி வந்து சாஸ் இருக்கணும். சரி, அப்ப நம்ம ஒண்ணு போல அது காவாத்து பண்ணி விட்டோம்னா, வெட்டி விட்டோம்னா, காவாத்து பண்ணாக்கா உங்களுக்கு வருமானமே கிடைக்காது. கிடைக்காதோ? இந்த அங்க ஒரு மரம் போன வருஷம் ஒடிஞ்சு போச்சு. சரி, அது ஒடிஞ்சு பூரா சுத்தமா ஒடிச்சு புடிச்சு மரத்தை ஒடிச்சுட்டு அப்புறம் எடுத்து விட்டோம். இப்பதான் தளைஞ்சிருக்கு மரம். அது அப்போ உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிருதுல. எப்பவுமே ஒரு மரம் கேப்பு அதிகமாக விட்டு நம்ம வச்சிட்டோம்னாக்கா அது நீண்டு போக நீண்டு போக காப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன விவசாயி இருக்காரு, அவர் ஒரு ஏக்கர் தான் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. அந்த விவசாயி ஒரு ஏக்கர்ல ஒரு 15 மரம், ரெண்டு மரம் அவர் வச்சா போதும். ஒரு ஏக்கர்காரரு 2 மரம் வச்சிருந்தாக்க அவர் பிள்ளைகளுக்கு அவர் பேரம் பேத்தி இறக்கி வச்சிருக்கலாம். இப்ப 2 மரத்துல என்ன லாபம் வந்துட போகுது? என்ன லாபம்? 2 மரத்துல கிட்டத்தட்ட 1 மரம் 1 லட்சம் ரூபாய்க்கு வரும். குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு வரும் ஒரு சீசனுக்கு. அப்ப 2 லட்சம் ரூபாய் அதுல கிடைச்சா போதாதா? ஒரு விவசாயிக்கு அரை குறுக்கத்துக்கு வரும் 2 மரமும். ஒரு மரத்துக்கு 1 லட்சம் என்ன கணக்குல சொல்றீங்க? இப்ப இது எத்தனை மாசம் சீசன்? இது சீசன் எல்லாம் ஒரே 1 மாசம் சீசன். 1 மாசம் தான். என்ன, மே மாசமா? ஜனவரி பிப்ரவரியில வரும். ஆமா, அந்த 2 மாசத்துல நம்ம கொஞ்சம் நல்லா பராமரித்து பண்ணுனாக்க அடுத்து ஒரு கட்டு கட்டும், உப்பாங்காத்து அடிக்கும். இந்த உப்பாங்காத்துக்கு அடிக்கும் போதுல இப்ப பருவம் பார்த்தா மார்கழியிலேயே பூ எடுக்கும். மார்கழி பூ எடுத்து மார்கழியிலேயே பழ வர்றதுக்கு வச்சிடலாம். காத்தியல்ல இருந்து உரத்துக்கு கூட வச்சு மருந்து அடிச்சு செஞ்சு புழு திங்க விடாம பாதுகாத்தோம்னாக்க மார்கழியிலே முதல்ல பழம் வந்துடும். மார்கழி தை மாசியோட முடிஞ்சிடும். மாசி முடிஞ்சோடனே அப்படியே உப்பாங்க தடிக்கும். இயற்கையா ஒரு கட்டு கட்டும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கே உரம் நம்ம கொடுத்துருக்க உரத்துக்கு இருக்கும். அப்படி 2 சீசனாக காய்க்க வைக்கணும்னா இன்னி இப்பையில இருந்து உரம் வச்சுக்கிட்டு இருக்கணும். சரி, இப்போ ஒரு மரம் வைக்க, அந்த மரம் 1 வருஷத்து எத்தனை வருஷத்துல பழம் நமக்கு படிக்கலாம்? விக்கிறதுக்கு 2 வருஷத்துல உண்டு. 2 வருஷத்துல விற்றுது படிச்சுக்கலாமா? 2 வருஷத்துல உண்டு. ஆஹா, அவ்வளோ செடியாக வந்துடும். இங்கே
ஓகே இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு காய்க்குது எவ்வளவு காய்க்கும் ஒரு வருஷத்துல இது அந்த மாஸ்ட் ஆமா அதெல்லாம் கம்மியா காப்பல ரெண்டு வருஷத்துல காய்க்கிறதெல்லாம் கம்மியா கம்மி அது எவ்வளவு வரும் ஒரு ஒரு 10 கிலோ 10 கிலோ அளவுக்கு 10 கிலோ வரும் 10 கிலோ போ சீசல்ல பார்த்தா உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும் 10 கிலோ வந்துரும் அதெல்லாம் 10 கிலோ வரும் சரி 10 கிலோனா 1 கிலோ எவ்வளவுக்கு நம்ம விக்கலாம் அது சாராசாரிக்கு 200 ரூபாய் குறஞ்ச வச்சோம் நம்ம விக்கலாம் ஆனா நம்ம வேற பொதுவா இப்ப நம்ம நீங்க கேரட் கேப்ப 200 ரூபாய் விக்கலாம் ஒரு ஏஜென்ட்ட கொடுத்தோம்னா மொத்த வியாபாரிக்கு கொடுத்தோம்னா மொத்த வியாபாரிதே 200 ரூபாய் மொத்த வியாபாரி 200 ரூபாய் கிடைக்கும் மரங்கள் ரொம்ப பசுமையா அழகா நல்லா வளர்ந்துருக்கு காரணம் என்ன நீங்க எதுவும் பராமரிப்பு எப்படி பண்றீங்க பராமரித்துனா பூரா கரம்பையா இது வெள்ளத்தர அதாவது சுக்கான் தட்டு இதுக்கு கீழே ஒரு அடி பறிச்சு பார்த்தா வெறும் சுக்காங்கல்ல சுண்ணாம்பு கல்லு இருக்கும் சரி சரி இது பூரா மேல பூரா நான் கரம்பைய வச்சு 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 அடுத்தாப்புல இந்த மாடு எடுத்துற மாடு எதுக்காக மாட்டு பண்ண வச்சேன்னா இதுக்காக தான் இதுக்காகத்தே இது என்ன செய்யணும் 70 மாடு இருந்துச்சு 70 மாட்டு சாணியும் கரைச்சு கரைச்சு விட்டா மரம் மரத்துக்கு போய் இங்கனக்குள்ள தோண்டி பாருங்க ஒரு அடி இருக்கும் மக்கு ஒரு அடி இருக்கு அந்த அந்த இது இது போட்டிருந்தது அது பேர் கூட வர மாட்டேங்குது அந்த கால்சியம் சத்து உள்ளது சரி அதுல போட்டிருந்தே அந்த அதே குப்பை மூடிச்சு வருங்க தண்ணி அரைச்சு அரைச்சு இயற்கை விவசாயம் தான் முழுசதும் பண்றீங்க பராமரிப்பு ஆனா பராமரிப்பு மத்த பயிர் பண்ணது பராமரிப்பு கம்மி தானே மத்த சீசனுக்கு எவ்வளவு கவளவு இப்ப நம்ம புள்ளைக்கு புள்ளைய பெத்துட்டாக்க அதுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்கணும் வளருதுல அது மாதிரிதே காய் பறுத்துச்சுன்னா எதுவும் தேவை இல்ல காய் பறக்குற வரைக்கும் அந்த பாருங்க அந்த அந்த பிஞ்சை பாருங்க அந்த பிஞ்சை புழு தின்றுச்சு பாருங்க ஊரே தின்றுச்சு பாருங்க ஏய் கேளப்பா அந்த டிசைன்ல உட்கார்ந்துக்கிட்டு அத நீங்க குறைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அதுக்கு மருந்து அடிச்சு புழுவ கொல்றதுக்கு மருந்து அடிச்சு தானா அந்த இதுல இந்த கோமிய புடிச்சு புடிச்சு ஊத்தி வச்சிருப்பேன் சரி அந்த அந்த எரிக்கல கொளிஞ்சி இதுகளெல்லாம் வெட்டி போட்டு மஞ்சளித்தி எல்லாத்தையும் வெட்டி போட்டு கத்தாழை அரைச்சு போட்டு நறுக்கி இதுல போட்டு ஊற போட்டு வச்சிருப்பேன் அதிகமா ஊத்தி விட்டனியா இதுல பூரா பிஞ்சலாம் அதிகமா ஊத்த கூடாது கரெக்டா 50 மில்லியே ஒரு டேங்க் ஊத்தணும் என்னது ஊத்தணும் இந்த கோமியம் அதாவது வந்து கருப்பட்டி வெள்ளக்கட்டி நீங்க சாயிங்கல்ல வெள்ளக்கட்டி அந்த நாட்டு சக்கரை அது தயிர் ஒரு 5 லிட்டர் வாங்கி ஊத்தி இந்த இதுகளை மஞ்சனித்தி இந்த பிரண்டை இந்த இதுகளை பூராமே பச்சை இலைகளை பூரா நறுக்கணும் பெரிய நறுக்கி இதுக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா 15 நாள் கழிச்சிருச்சுன்னா அப்படியே முருன்னு வந்துடும் அதை கொஞ்சந்தே ஊத்தி நம்ம கடையில வாங்குற மருந்து மாதிரி கொஞ்சந்தே ஊத்தி அடிக்கணும் கொஞ்சம் அதிகமா ஊத்தி அடிச்சு பூரா கறிக்கு இலை ஊரா உதிர்ந்து கறிக்கிறோம் போன வருஷம் தெரியாதனமா நானு அப்படித்தே ஊத்தி இந்த ஒத்த மரத்துக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்தி அடிச்சு விட்டேன் இந்த ஏரியா ஊரம் பழம்லாம் போச்சு இத்தந்தண்டி இத்தந்தண்டியா இருக்கும் பழம் அந்த டயத்துலதே அத பார்த்து அந்த புழுவுக்கு கம்மியா ஊத்தி நம்ம இதெல்லாம் ஊற போட்டோம் கோயில்பட்டி போகும் இந்த மரத்துல கிட்டத்தட்ட சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாக்க இந்த மரத்துல மாத்திரம் ஒரு 20 கிலோ பை 26 கிலோ இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல 26 கிலோ ஒரு நாளைக்கு 26 கிலோ ஆமா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு 500 கிலோ குறையாம வெளியேறும் இங்க மொத்த மரத்துல இருந்து 500 கிலோ குறையாம 500 கிலோ தாராளமா போகும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் வந்து அடுத்த வீடியோவில் வருது அதையும் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நன்றி